வணக்கம் நேயர்களே, தொலைபாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. நமக்கு இருப்பதோ ஒரே பூமி, இதை எப்படி பாதுகாப்பது? தனி மனிதன் இந்த பூமிக்கு ஏற்படுத்துகின்ற சிக்கல்கள் என்னென்ன? இந்த சிக்கல்களை தீர்வு காணும் வகையில் என்னென்ன முயற்சிகளை அவன் மேற்கொள்ள வேண்டும்? நமது புதுச்சேரி தொலைக்காட்சி பூமியை பாதுகாக்கும் நோக்கில் உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நேரலை நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த வகையிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி கவலை கொள்ளும் இந்த தருணத்தில் நேயர்களின் ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகை தந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் துறையின் முன்னாள் தலைவர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் திருமிகு டாக்டர் பொய்யாமொழி அவர்களை நேயர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் அன்போடு வரவேற்போம். வணக்கம். அன்பான மாலை வணக்கம். பொதுவா உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சூழல்ல தனி மனித வாழ்க்கையில சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு எந்த சூழ்நிலையில உருவாச்சு? இந்த தினம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் எப்ப ஏற்பட்டுச்சு சார்? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எடுத்து நம்ம பார்த்தோம்னா பல மாற்றங்களை நாம் பார்க்கலாம். காட்டிலே வந்து விலங்குகளை வேட்டையாடி உண்பது, அப்புறம் வந்து பயிர்களை விவசாய பயிர்களை வந்து உற்பத்தி பண்ண தொடங்குவது, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விவசாய புரட்சி வருது. இந்த விவசாய புரட்சி வருவதற்கு முன்னால் பாரம்பரிய விதைகளை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தான். பாரம்பரிய பூச்சிக்கொல்லிகளையும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய அங்குவ உரங்களையும் ஆர்கானிக் உரங்களையும் மண்புழு உரம், சாண உரம், அந்த மாதிரி பஞ்சகாவியா என்று ஒன்று எல்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து பரும்போது உங்களுக்கு இயற்கையை வந்து அதிக பாதிப்படையாமல் உங்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப போக என்னாச்சுன்னா உணவு பஞ்சம் வந்து வந்தது. 1966-67 அந்த சமயங்கள்ல உணவு பற்றாக்குறை, பஞ்சம், பருவநிலை மாற்றங்கள், அந்த காலத்தில் இருந்தக்கூடிய பருவநிலை, அதிகமான வெள்ளம், அதிகமான வெப்பம், மழை எல்லாம் போனது சிலமயங்கள்ல. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய முறைகளை வச்சு நம்ம உற்பத்தி பண்ண முடியாது, மாற்று முறை தேவைப்படுதுன்னு நினைச்சாங்க. சில விஞ்ஞானிகள் வந்து என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நம்ம இந்த முறையிலேயே நம்ம செய்யலாம், நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணலாம். நாங்க சில பேர் என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல இது பத்தாவது நமக்கு, நம்ம வந்து வேற வீரிய விதைகளுக்கு போகணும்னாங்க. வீரிய விதைகள் அப்படின்னா ஹைபிரிட் சீட்ஸ். அந்த ஹைபிரிட் சீட்ஸ் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அந்த அதை உற்பத்தி பண்ணக்கூடிய பெரிய தொழிலாளர்கள் அந்த வீரிய விதைகளை உற்பத்தி பண்ணும்போது என்ன செய்வாங்க, ஒரு ஜீனை வந்து ஒரு பர்டிகுலர் மரபணு, அந்த மரபணு வந்து உள்ள வச்சிருவாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண விடாது, மறுபடியும் வந்து உற்பத்தி பண்ண விடாது. அந்த அது வந்து ஸ்டெரைல் ஆயிரும், சீடு வந்து ஸ்டெரைல். அதை வச்சு நீங்க மறுபடியும் விதையை உற்பத்தி பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லாபம் வேணும் இல்லையா, வேணும் அவ்வப்போது அப்படிதான் அவங்களுக்கு லாபம். நிச்சயம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியாளர்களே என்ன பண்ணாங்க, அவங்களே உரங்களையும் பூச்சிகளையும் உற்பத்தி பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய லாபம் வந்தது. அப்ப விவசாய உற்பத்தி அதிகமானது. அப்ப எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாங்க, எல்லாமே விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி, விஞ்ஞானிகளுக்கு மகிழ்ச்சி, நாட மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா வந்து ஒரு பெரிய பஞ்சாபில இருந்து வெளிநாட்டுல இருந்து உற்பத்தி இறக்குமதி பண்ணிருந்த சமயத்துல இந்த மாதிரி வந்து உற்பத்தி அதிகமானது, அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ரொம்ப நாள் நீடிக்கல, ஒரு 10 வருஷம் ஆன உடனே 1972 வரும்போது உங்களுக்கு காற்று மாசுபட்டு அதிகமாகி போச்சு, மண்ணில் வந்து வெண்புழுவை காணாமல் போச்சு, குறைஞ்சு போச்சு, பறவைகள் குணம்லாம் அதிகமாக அழிஞ்சு போச்சு. அப்புறம் வந்துட்டு டேஸ்ட் இல்லை அதனுடைய, கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா பழைய கத்திரிக்காய் இப்போ இருக்க கத்திரிக்காய் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி தக்காளி எடுத்தீங்கன்னா அந்த பழைய பாரம்பரிய விதைகள் இருக்கும் இப்போ உள்ள இருக்கும், வெண்டிக்காய் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி. அப்போ உங்களுக்கு உற்பத்தி அதிகமாச்சு, ஆனா அதனுடைய சயின்டிபிக் உள்ளதை பார்க்கும்போது அதனுடைய உயிர்த்தன்மை, அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய சுவை, அதனுடைய சத்துக்கள் சத்துக்கள் குறைஞ்சிருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரெடிஷனல் சீட்ஸுக்கும் அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகளுக்கும் இந்த ஹைபிரிட் சீட்ஸும் பார்க்கும்போது ஹைபிரிட் சீட்ஸ்ல வந்து இதெல்லாமே குறைவு, ஆனா உற்பத்தி அதிகமாக பார்க்கறதுக்கு பல ஒன்று இருக்கும், பட் டேஸ்ட் இருக்காது, இருக்காது அதுல சத்து இருக்காது, நமக்கு சீக்கிரம் உற்பத்தி பண்ணும். இதனால என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்து திருப்பி வந்து அந்த மறுமண பல விவசாயத்துக்கு மாறணும்னு நினைச்சாங்க. மாறினாங்க சில பேர். மாறும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மண் கெட்டு போச்சு, மண்ணில் மண்புழு கிடையாது, காற்று வந்து உங்களுக்கு பறவைகள் கிடையாது, தேனீக்கள் குறைஞ்சி போச்சு. அப்ப இதெல்லாம் இல்லாத நீங்க எப்படி இயற்கை விவசாயம் திடீர்னு மாற முடியும்? அப்ப வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து உற்பத்தி குறைவாதான் இருக்கும். நிச்சயமா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணாதது வந்து பண்ணலாம் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த 3 வருஷத்தையும் குறைக்கிறதுக்கு தான் பஞ்சகாவியான்ற முறைகள்லாம் வந்துருக்குது. இப்போ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த 3 வருஷத்துல வந்து ஒரு 2 வருஷத்துல ஒரு 1 வருஷத்துல கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துட்டோம். அப்ப வந்து ஈல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதே அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா
கெமிக்கல் ஃபர்டிலைசர் எவ்வளவு உங்களுக்கு ஈல்டு வருதோ அதே அளவு ஈல்டு எல்லாம் வரணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஈல்டு வரும்போது இதனுடைய மதிப்பு சந்தை மதிப்பு நிச்சயமா அதிகமா இருக்கு. தக்காளி வந்து ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கிற தக்காளி 15 ரூபாய் 20 ரூபாய் கூட விற்குது. அந்த மார்க்கெட் வந்து உங்க வீட்டுக்கே வந்து தேடி வரக்கூடிய அளவு சில இடத்துல இருக்கு. ஸோ எங்கெங்க அந்த வாய்ப்பு இருக்குதோ அப்போ வந்து அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அதிகமா வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து விழிப்புணர்வு அதிகமாக ஈவன் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டே வந்து பெரிய தொழில் முனைவர்களே வந்து ஆர்கானிக் ஃபார்மில் உள்ள வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முதன்மை கருப்பொருளை மையமா வச்சு இந்த சுற்றுச்சூழல் தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டுக்கான முதன்மை கருப்பொருள் தீம் என்ன சார்? இந்த ஆண்டுக்கான மைய கருத்து வந்து காற்று மாசுபடுதல். காற்று மாசுபடுதல் என்று நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காற்று மாசுபடுதல் வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காற்று வெளியே ரோட்ல போகும்போது இருக்கக்கூடிய காற்று மாசுபடுதல் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் காற்று மாசுபடுதல் தான். ஆனா காற்று மாசுபடுதல் வந்து எல்லா செக்டர்லயும் நடக்குது. விவசாயத்திலிருந்து நம்ம போகக்கூடிய வாகனங்கள்ல இருந்து வீட்டில இருந்து தொழிற்சாலையில இருந்து குப்பையில இருந்து இந்த 5 வகையான விதங்கள்ல பாத்தீங்கன்னாலே எல்லா இடத்துலயும் வந்து காற்று மாசுபடுவதற்கான வழிமுறைகளும் அல்லது வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. நம்மளை அறிந்து அறியாமல செய்யக்கூடிய சில செயல்கள் காற்று மாசுபடுது தூண்டுது. உதாரணம் விவசாயத்தை எடுத்துட்டீங்கன்னா நேரடியாக மறைமுகமாகவோ நம்ம அந்த பசுமை வீட்டு பசுமை வாயுக்களை அதிகமா உற்பத்தி பண்றோம். நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடு அதிகமா உபயோகிச்சோம்னா அதை உற்பத்தி பண்றதுக்கு அதிகமாக ஃபாசில் ஃபியூயல் தேவைப்படுது. அப்ப கிரீன் ஹவுஸ் கேஸ் அங்க உற்பத்தி ஆகுது. தொழிற்சாலை உற்பத்தி பண்ற இடத்துல உற்பத்தி அங்க உற்பத்தி ஆகுது. அதை விட்டு நம்ம இயற்கை உரங்களுக்கு போனோம்னா அங்க வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் வராம இருக்காது, வரும், ஆனா அந்த அளவு வராது. தற்சார்பு அதிகமா இருக்குது. நமக்கு வேண்டிய ஒருத்தர் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம், வெளியூருக்கு போக வேண்டியதில்லை. நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம், நம்ம பக்கத்து இருக்க கிராமத்துல பத்த மட்டும் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட மாடு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிக்கலாம், பக்கத்து விவசாயிட்ட வாங்கிக்கலாம். இதுக்காக போய் கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல. சச்சார்பு ஒண்ணு. ரெண்டாவது யூஸ் பண்ணி நம்ம ஹைபிரிட் சீட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ட்ரெடிஷனல் சீட்ஸ் வேணும். சோ இதெல்லாம் ட்ரெடிஷனல் அழிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா விவசாயிகளே வந்து என்ன உண்ணக்கூடிய பாரம்பரிய விதைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய சிலதெல்லாம் நிறைய குழுக்கள்லாம் வந்து போச்சு. இது வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இல்லாம யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம விவசாயிகளே வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நம்மளால வந்து முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாலும் இறந்துட்டாரு, இருந்தாலும் அதை வந்து வெளிநடத்தி போறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. இப்போ ஒரு இயற்கை விஞ்ஞானியாக ஆரம்பிச்சாரு, அவர் எந்த நீர் ஜலமே இருந்தாரு. இப்போ அவங்களுடைய வழித்தோன்றங்கள் இப்ப வந்து நிறைய வந்து அதை வழித்தோன்றி பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா சுவாசம் சம்பந்தப்பட்டது காற்று மாசுக்கு அடிப்படை காரணமா இருக்கு சார். இந்த காற்று மாசை குறைக்கிறதுக்கான பல்வேறு தருணங்கள்ல புதிய முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஆனா தனி மனிதனாக இந்த காற்று மாசு குறைக்கிறதுக்கு போக்குவரத்து தவிர மற்ற தொழில எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும்? போக்குவரத்து தவிர பாத்தீங்கன்னா காற்று மாசுபடுதலை தவிர்ப்பதற்கு நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்துட்டு நம்ம ஒழியக்கூடிய பலவித உபகரணங்கள் இருக்குது. லைட் இருக்கு. லைட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? முதல்ல வந்துட்டு சாதாரண இன்கண்டேஷன் பல்ப் யூஸ் பண்ணோம், அதுக்கு டியூப் லைட் வந்துடும், அதுக்கடுத்து வந்து சிஎஃப்எல் வந்தோம், இப்போ எல்இடி வந்துருக்குது. இப்போ ஸோ எங்கெங்க நமக்கு செய்ய முடியுமோ அங்கே எல்இடி மாத்திட்டோம் அப்படின்னா அந்த காற்று மாசுபடுதல் வேற இடத்துல நடக்கக்கூடியது. நம்ம வேற இடத்துல நடக்கக்கூடியன்னு நம்ம நினைக்கலாம் என்ன அப்படின்னா அங்கே நடந்தால் நம்ம குறைக்கலாம், அதனால நமக்கு என்ன லாபம் நினைக்கலாம். அப்படி கிடையாது. குளோபல் வார்மிங்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இந்தியாவில் விடக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் எந்த கண்ட்ரி வேணாலும் போய் தாக்கும். அண்டார்டிகா வரைக்கும் நீங்க போய் தாக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டிப்பா இருக்கும். அதனால நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு நம்ம எரிசக்தியை குறைக்கிறோமோ, அதாவது ஃபாசல் ஃபியூயல் பேஸ்ட் எரிசக்தி, கோல்ட் இருந்தா நமக்கு பவர் வருது, முக்காவாசி ஹைட்ரல் இருந்து வருது. பட் கோல்ட் இருந்து வரும்போது அதற்குரிய வரக்கூடிய காற்று மாசுபடுதல் அங்க நடக்குது, அதை வந்து எடுக்கலாம் நம்ம. அது மாதிரி நம்மளுடைய எனர்ஜி தேவைகளை குறைக்கிறதுக்காக எல்இடி யூஸ் பண்றோம். ஆனாலும் சில சமயம் கிரிட் இன்டராக்டிவ் பவர் சிஸ்டம் எல்லாம் வந்துச்சு. இப்போ மேல வந்து ரூப் டாப்ல சோலார் பேனல போட்டோம்னா நமக்கு வேண்டிய சூரிய சக்தி நம்ம சூரிய ஒளிய வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு மீதி இருந்ததுன்னா கிரிட்ல அனுப்பலாம். பூமியோட தட்பவெப்பம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அடிக்கடி வருது. இதனால பல்வேறு நிலைப்பாடுகள் பூமி அதிர்வுகள்ல இருந்து பல்வேறு நடைமுறை சிக்கல்களை தனி மனிதன் எதிர்கொள்றான். பல உயிர்கள் மாண்டு போகின்றன. இந்த தட்பவெப்ப சிக்கலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்வையாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? தட்பவெப்ப மாறுதல்கள் குளோபல் வார்மிங் இது சொல்றாங்க. இத ஒரு
தனிமனித பார்வையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம பேசணும். நம்ம வந்து பெரிய குளோபல் லெவல்ல பாக்கிறத விட பல அளவுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம எடுத்துக்கோம், நம்ம வீட்டுல நம்ம என்னோட டெய்லி இந்த ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன செய்யறோம், அதனால எவ்வளவு கிரீன் ஹவுஸ் கேஸ் வருது, அதுக்கு பேர் என்ன, பசுமை வாயுக்கள். பசுமை வாயுக்கள் இப்ப கிரீன் ஹவுஸ் கேஸ்ல முக்கியமான என்ன சொன்னா கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம், மீத்தேன் சொல்றோம், வாட்டர் வேப்பர் இதெல்லாம் இருக்குது. சோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, உங்களுக்கு பசுமை வாயுக்கள் இருப்பதுனால உங்களுக்கு அந்த சூரிய ஒளி வந்து உள்ள வரும்போது அந்த ஒரு குடமா இருந்து அந்த வெப்பத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு கீட்ட அதிகமாகுது. சோ இந்த வாயுக்கள் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வெப்பம் அதிகமாயிட்டே போகும். வெப்பம் அதிகமாயிட்டே போச்சுன்னா அதை பத்தி நிறைய பேசுறாங்க. முக்கியமா நம்ம இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க, பருவநிலை மாற்றத்தினால சொல்றாங்க. வரக்கூடிய மழை குறைஞ்சு போறது, நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்குது, வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கிறது, திடீர்னு வந்து நில அதிர்வுகள் நிலவுகள் சொல்ல முடியாது. இது என்ன புயல் வருது, புயல் எதிர்பாராத புயல் இதெல்லாம் என்ன ஆகும்னா, இது வந்து இதனுடைய பாதிப்புகள் வந்து தாக்கம் வந்து எல்லா செக்டரையும் அடிக்கும். அது விவசாயத்தை அடிக்கும், மீன்களை அடிக்கும், இவன் டூரிசம் சுற்றுலாவே அடிக்கும். அது நிச்சயமா இப்ப பாண்டிச்சேரிக்கு வந்து எத்தனை பேர் வர்றாங்க, கோடகாலத்தில் எத்தனை பேர் வர்றாங்க, இந்த அக்டோபர் நவம்பர் எத்தனை பேர் வர்றாங்க, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோடகாலத்தில் வர்றவங்க நீங்க லீவ்ல வர்றவங்களை விட்டுருங்க, மத்த வாரத்தில் வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். இந்த அக்டோபர் நவம்பர் சமயத்தில் வர்ற நம்பர் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், பெரிய வேறுபாடு இருக்கும். அதே சமயத்தில் ஈவன் கோடகாலங்களே போனீங்கன்னா கூட அந்த கோடை காலத்தில் போறதுக்கு நிறைய பேர் தேங்குறாங்க. அப்ப ஏன்னா அந்த கர்மமா இருக்குது, இங்கிருந்து வீட்டுல ஏற்காடு போகணும், இங்கிருந்து வீட்டுல கொடைக்கானல் போகணும், அங்க ஒரே கூட்டமா இருக்குது, ஒரே வெப்பம் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது வெப்பநிலை மாற்றத்தினால என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வந்து மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி சொல்ற மாதிரி இமயமலை வரைக்கும் கூட மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த விலங்குகளினுடைய எல்லாம் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் தான். நிச்சயமா பொதுவா பசுமை இல்லங்கள் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு என்று பேசப்படுது. அது எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு சார், எல்லாருமே அதை வரவேற்பாங்களா, அதுக்கான செலவினங்கள் பத்தி யோசிக்கிறாங்க? ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பசுமை இல்லங்கள் இங்கிலீஷ்ல வந்து ஆங்கிலத்துல கிரீன் பில்டிங்ஸ் சொல்லுவாங்க. அத கிரீன் பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னன்னா பசுமை இல்லங்கள்னா ஒரு வீடை வந்து பச்சையில பெயிண்ட் அடிச்சு அப்படியே விட்டா அதான் வந்து கிரீன் பில்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. பசுமை இல்லம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டடத்தை வந்து அவனுடைய பவுண்டேஷன்ல இருந்து அவனுடைய அடிப்படை அடித்தளம் அமைக்கிறதுல இருந்து செங்கல்ல இருந்து என்னென்ன பொருள்கள் நம்ம உபயோகிக்கிறோமோ அந்த பொருள்கள் எல்லாமே வந்து சூழ்நிலையை எவ்வளவு எவ்வளவு கடவுள் நம்ம பாதுகாத்து செய்யறோமோ அதான் வந்து ஒரு பசுமை இல்லம். உதாரணம் சொல்ல போனா, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க ஆரோக்கியம் போய் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த நிலங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலம் முறையே இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு வளம் அதிகமான உள்ள இடமா இருக்கக்கூடாது, விவசாய நிலமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் வேஸ்ட்லேண்டா இருக்கணும், ஆனா தண்ணி இருக்கணும், கிரவுண்ட் வாட்டர் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மத்த தண்ணி குவாலிட்டி இருந்தாலும் நீங்க வீடு கட்ட முடியும், அது முக்கியமா. அதுக்கடுத்து பாக்கணும், அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்க என்ன மண்ணை யூஸ் பண்றீங்க, அவங்க வந்து செம்மண்ணை யூஸ் பண்றாங்க, பட் லோக்கலா கிடைக்கக்கூடிய மண்ணா இருக்குது, அதை வந்து அவங்க பிரஷர் அதிகமா யூஸ் பண்ணி தீயெல்லாம் வச்சு செங்கல் சுடுறது கிடையாது. வெட்ல அதாவது ஈரமா இருக்கக்கூடிய மண்ணை வந்துட்டு அவங்க வந்து பிரஷர் அதிகமா யூஸ் பண்றாங்க, ஹைட்ராலிக் பிரஸ் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றாங்க. அதை கூட மற்ற சிமெண்ட் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு அதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு பிரிக் மாதிரி ஒரு செங்கல் மாதிரி ஆக்கிறாங்க. அந்த செங்கல்ல உள்ள கழகம்லாம் இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான ஒரு டிசைன் ஆகி போகுது, மேல பூச்சி தேவையில்லை உங்களுக்கு, அப்ப சிமெண்ட் செலவு குறையுது. இதோட நான் இன்னொன்று படிச்சா என்ன பண்றாங்கன்னா, தெர்மோகோல யூஸ் பண்றாங்க. இப்போ தெர்மோகோல் வேஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, தெர்மோகோல வந்து ஒரு லேயர் ஆகிக்கிறாங்க, அதை வந்து வெளியே அதுக்கு மேல வந்து ஒரு சிமெண்ட் பூச்சி பூசுறாங்க, அதுக்கு அடுத்த வந்துட்டு ஒரு பிரிக் இந்த மாதிரி பிரிக் வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஏர் கண்டிஷன் லோடு வந்து ரொம்ப குறையுங்கிறாங்க. அது ஒரு டெக்னாலஜி இப்போ வந்து தானாக பரவிட்டு இருக்கு, புது ட்ரெண்ட், புதுசாக ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ நிச்சயமா இப்ப இந்த மாதிரி செய்யறது அணுகுமுறை. அடுத்தது சூரிய ஒளி அதிகமாக நம்ம நாட்டில் இருக்கு, அதை பயன்படுத்தி இந்த கிரீன் ஹவுஸ் வெளியிருந்து நேரத்தில் லைட்டை வந்து என்ன பண்றாங்க, ஒரு போக்கஸ் மாதிரி வச்சு அந்த மிடல் மாதிரி வச்சு அது நேரம் மூணாவது மாடியில் இருந்து உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்துடும். பாண்டிச்சேரி மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு ஜன்னலுக்கு வாய்ப்பாக வாய்ப்பு இல்லாத இடத்துல முற்று வச்சிருக்காங்க.
அந்த முற்றத்தை விட இது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் குறைவு, உங்களுக்கு நேரம் வந்து லைட் மாதிரி கீழே வரும், பாக்குறதுக்கு லைட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. சோ டே டைத்துல வந்து நீங்க விளக்கே போட வேண்டியதில்லை. இதான் உண்மையான பசுமை இல்லாம. அப்ப மின் சேமிப்பு, மின்சாரம் பெரிய அளவு இருக்கும். அதே மாதிரி தனக்கு வேண்டிய தண்ணீர், தண்ணீரை வந்து நம்ம மழை தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கலாம். வேஸ்ட் வாட்டரை வந்து வெளியிடாம நம்மளே சுத்திகரிச்சுக்கலாம், மறுசுழற்சி. இதெல்லாம் வந்துட்டு நிறைய உதாரணங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரில, ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அதிகமாக இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் நிறைய வந்து போச்சு. ஜீரோ எனர்ஜி பில்டிங் சொல்றாங்க, ஜீரோ வாட்டர் பில்டிங் சொல்றாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஜெர்மன் எம்பசியில பாத்தீங்கன்னா ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஜீரோ வாட்டர் ஜீரோ எனர்ஜி பில்டிங் ஜீரோ கார்பன் பில்டிங். அது வந்து இன்டகிரேட் பண்ணி அவங்க வந்து ஆட்டோமேட்டன் எல்லாமே கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டன், அந்த ஆட்டோமேஷன் அதை வச்சுட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு சொத்து கூட தண்ணி வந்து வெளியிடுறது கிடையாது. கரண்ட் பில்ட் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க வேண்டிய மின்சாரத்தை அவங்களும் உற்பத்தி பண்ணிக்கிறாங்க, தண்ணீர் அவங்க மறுசுழற்சி பண்ணிக்கிறாங்க. பட் அதே சமயத்துல காஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தெரியும். அதை வந்து நீங்க அந்த காஸ்ட் திருப்பி நீங்க மறுபடியும் உங்களுக்கு வந்து பேபேக் பீரியட் ரொம்ப குறைவு. நிச்சயமா நீங்க அந்த காஸ்ட் திருப்பி எடுத்துடலாம். பொதுவா இந்த மாதிரி கிரீன் பில்டிங் கிரியேட்டர்ஸ் உருவாக்குகின்ற டெவலப்பர்ஸ் எங்க இருக்காங்க, அவங்களை எப்படி தொடர்பு கொண்டது? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஆனா நடைமுறை சாத்தியம் என்ன அப்படின்னா, எங்க இருக்கு அப்படின்னா, நிறைய பெரிய பெரிய நகரங்கள்ல விழிப்புணர்வு அதிகமா எங்க இருக்கோ, மெட்ரோ பாலிட்டி எங்க டிமாண்ட் இருக்கோ அங்க எல்லாம் இருக்குது. டெல்லியில இருக்குது, மும்பைல இருக்கு, இதுல பெங்களூர்ல அதிகமா இருக்கு, பக்கத்துல திருவண்ணாமலைல இருக்குது. லாரி பேக்கர்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்ப இறந்தாரு, அவர் அவர்தான் இந்த பேசி சோலார் பேசி ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு விதமான ஆர்கிடெக்சர் பண்ணலாம், அதாவது கட்டண முறையில பேசி அப்படின்னா நம்ம அதிகமா வந்து நம்ம எனர்ஜி சக்தியை உபயோகப்படுத்தாமலே இயற்கை முறையிலேயே நம்ம வந்து எப்படி வந்து சூழ்நிலை கொண்டு வர்றது, நான் சொன்ன மாதிரி அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து லோடை குறைக்கிறது, தெர்மல் லோடை குறைக்கிறதுக்கெல்லாம் இயற்கை முறையில கொண்டு வருது. அது வந்து வெர்மாக்குலர் கிரீன் பில்டிங் சொல்றாங்க. யூரோப்பியன் டெண்டர் நம்ம போக வேண்டியதில்லை, இயற்கை முறையில வாஸ்தாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க. பாத்தீங்கன்னா வாஸ்தாஸ்திரம் வந்து ஒரு பாரம்பரிய விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானப்படி பாத்தீங்கன்னா மேற்கு புறத்துல மின்னல் ஜன்னல் இருக்கக்கூடாது, மூடக்கிழமை நடத்திருந்தாங்க. ஆனா சயின்டிபிக் என்ன சொல்றாங்க, என்ன இப்போ மேற்கு புற ஜன்னல் இருந்தால் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் அதிகமா வரும், வெப்பம் அதிகமா இருக்கும், நேரடியா பட் வந்து வெப்பம் அதிகமா வருது. சோ அதை நீங்க குறைச்சிட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமும் இருக்கும், காத்து நிறைய காற்றோட்டமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பாரம்பரியமா கண்டுபிடிச்சதுதான். குறுக்குமா என்ன சொல்லப்படுற அப்படின்னா, நம்ம மனிதன் வந்து ஒரு பரிணாமம் வாங்கி வரும்போது சூழ்நிலையை வந்து நிறைய கெடுத்துதான், அது வந்து வளர்ச்சிக்கு தேவைதான், ஆனா அதை வேற விதமா செஞ்சிருக்கலாம். அதனால பல பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன், அந்த பாடங்கள் தான் முக்கியம். நிச்சயமா இன்னைக்கு நம்ம அந்த பாடங்களை வந்து கற்றுக்கொண்ட அப்படின்னால ஆனா ஒரு பாடத்தை அப்படியே தள்ளி போயக்கூடாது. அதை வந்து நம்ம அந்த பாடத்துல என்ன கற்றுக்கொண்டோம், அதை வந்து சில இடத்துல வந்து அதை நல்லபடியா வந்து வேற மாதிரி வெளியே வர்றாங்க, வெளியே வந்து விட்டாங்க, அதை யூஸ் பண்றாங்க. சூரிய வெப்பம்தான் சொல்றோம், அது அதிகமா நம்ம மோசமா இருக்குன்னு சொல்றோம். அதை வச்சு நம்ம எவ்வளவு எனர்ஜி உற்பத்தி பண்ணலாம், அதை வச்சு சமைக்கலாம், அதை வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம், சோழ மூங்கிலுக்கு எல்லாம் பண்ணலாம், ஸ்கூல்ல பண்ணலாம், யூனிவர்சிட்டில பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் நிறைய வந்து அதுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பா சார், அது பணத்துல இருந்து மரமாற்றம் தேவை, ரெண்டாவது மெயின்டைன் பண்ணணும், போடுறது முக்கியம் இல்ல, நிறைய இடத்துல சோழ காற்று இதெல்லாம் வச்சிருக்காங்க, அது மெயின்டைன் பண்றது கிடையாது, பெரிய கஷ்டம் ஒண்ணு கிடையாது, அதை கிளீன் பண்ணணும், நம்ம பொறுப்பு அதை எடுத்துக்கணும். நிச்சயமா லீக்கேஜ் பண்ணா அதை அடைக்கணும் இல்லையா, அது பண்ண விட்டோம்னா அது வந்து போயிடும். அது டெக்னாலஜி மோசம் சொல்லிடக்கூடாது, டெக்னாலஜி கரெக்டான டெக்னாலஜி தான், அதை வந்து ஒண்ணும் செய்யாது. அந்த அந்த லென்ஸ் வந்து அந்த கிளாஸ் வந்து நம்ம துடைக்கணும், இல்லாட்டி அது தூசிப்பட்டு அது வீணாக்கிடும். சூரிய ஒளியினுடைய முழு சக்தியும் மாற்று வழியா இருக்கு. ஒரு டியூப் வருது, அந்த டியூப் வழியா உங்களுக்கு வாட்டர் ஸ்டீம் இருந்தா அதை வந்து நம்ம லீக்கா இருக்கான்னு பாக்கணும். இதெல்லாம் பண்ணாம இருந்தோம்னா அது கெட்டு போயிடும். டெக்னாலஜி மோசம், அது பழைய டெக்னாலஜி நம்ம போயிடலாம்னு போயிடக்கூடாது. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம லெசன்ல இருந்து நம்ம படிச்சுக்கணும், ஒரு பாடத்தையும் நம்ம படிச்சுக்கணும். நிச்சயமா சார், பொதுவாக போக்குவரத்து துறை மூலமாக அனைவருக்குமே சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது பரவலாக பார்க்கப்படுது. போக்குவரத்து துறையில என்ன மாற்றங்கள் மிக சீக்கிரம் வரணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? போக்குவரத்து துறையில் நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கலாமே, நம்ம வேற எங்கேயும் போகணும். பாண்டிச்சேரி எடுத்து பாத்தீங்கன்னா நான் இங்க 30 வருஷமா இருக்கிறேன். நான் வரும்போது வந்து பாண்டிச்சேரியில சைக்கிள் அதிகமா இருந்தது, பைக்குல வந்து குறைவு, சைக்கிள் அதிகமா இருந்தது, அப்ப வருமானம் குறைவா இருந்தது. வருமானம் வந்து அதிகமா அதிகமா என்ன இருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு சைக்கிளுக்கு போதா, ரெண்டு சைக்கிளுக்கு போதா, இப்ப என்ன ஒரு வீட்டுல வந்து ரெண்டு சைக்கிள் ஆச்சு, அப்புறம் ரெண்டு பைக் ஆச்சு, ரெண்டு ஸ்கூட்டர் ஆச்சு, இப்ப என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு கார் ரெண்டு ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க. அவங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு கார் இருந்தாலுமே கார்ல வர முடியல, அதனால ஸ்கூட்டர் வரங்கிறாங்க. அந்த அளவு நெருக்கம், அதாவது வாகனங்களின் நெருக்கம் அதிகமாகி போச்சு, ஒவ்வொரு இடத்துலயும் டிராபிக் ஜாம் ஆகுது.
இதுக்கெல்லாம் டிராபிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்ப பாண்டிச்சேரியில இப்ப விழிப்புணர்வு வந்து அரசாங்கம் வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா. பட் இதை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். நிச்சயமா சார், உங்களுடைய கருத்து பதிவுகளுக்கும் நேயரோட சந்தேகங்களுக்கும் விளக்கமளித்தமைக்கு நிறையத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.